வணக்க மக்களே தமிழகத்தில் தலைதூக்கும் கொரோனா அதிர்ச்சியில் தமிழக மக்கள் இவர்களை ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நம்ம சேனல் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த வீடியோவை பாருங்க அப்படியே அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடுது மறந்துடாதீங்க இப்போ உலகம் முழுவதிலுமே பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா வந்து அதாவது வந்து உருமாறிய கொரோனா அப்படின்னு சொல்லி தற்போது வரைக்கும் தகவலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க கடந்த மாதங்களில் ஆசிய நாடுகளாக சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி இடங்களில் தான் அதிகப்படியாக கொரோனா வந்துட்டு இருந்துச்சு அதனால அங்கே வந்து முகக்கவசம் கட்டாயம் சமூக இடைவெளி அப்படிங்கிற மாதிரிலாம் சிங்கப்பூர் அரசு நடைமுறைகளை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலாம் நம்ம நியூஸ்ல படிச்சிருப்போம் பார்த்துருப்போம் ஆனா இப்போ அதே நிலைமை நம்ம தமிழகத்துக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி வர ஆரம்பிச்சிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலானது தினம் தினம் வெளிவந்துகிட்டு இருக்கு நண்பா இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட கொரோனா பதிவாயிருக்கு இப்போ வந்து மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை நாலாயிரத்துக்கு மேற்பட்ட போல ஒவ்வொரு நாளுமே அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்னு தமிழகத்துல மட்டும் ஒரே நாள் அது நேற்று தினம் ஒரே நாள்ல முப்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்றானது பாதிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல் வந்து தெரிஞ்சு தெரிய வந்திருக்கு நண்பா அதிகபட்சமாக சென்னையில வந்து எண்பது பேரும் செங்கல்பட்டில் பதினைந்து பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதனால் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மொத்தம் நூத்தி ஐம்பதை தாண்டிடுச்சு கடந்த வாரம் வரைக்குமே வெறும் இரண்டு மூன்று அப்படின்னு இருந்ததுல தற்போது பாத்தீங்கன்னா நூத்தி தாண்டி போயிட்டு இருக்கு நாடு முழுவதுமே நாலாயிரம் பேருக்கு மேல் இருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அது பு புதுச்சேரியில மட்டும் ஒரு நபர் உயிரிழந்திருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வெளிவந்திருக்கு இப்படியே சூழ்நிலை நடக்க வேலையில் அதாவது இப்படியே இந்த நாள் அதிகமாயிட்டே போச்சு அப்படின்னா அதுக்கடுத்து சமூக இடைவெளி அது மட்டும் இல்லாம நம்ம அனைவருக்கும் தெரியும் அப்படியே கொஞ்ச நாள் இப்படியே போச்சுன்னா நாடாளுமன்றத்திற்குள்ள லாக்டவுன் போடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற பயம் தமிழக மக்கள் மத்தியில இருந்துக்கிட்டு இப்போ லாக்டவுன் போட்டாங்க அப்படின்னா கடந்த முறை போட்டதுக்கே மக்கள் பூராமே அந்த அவதிப்பட்டாங்க உணவு இல்லாம ஒண்ணும் இல்லாம எங்கேயுமே போக முடியாம அவதி கேள்விப்பட்டேன் மறுபடியும் அப்படி வந்துருச்சு அப்படின்னா மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் சொல்ல முடியும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமது சிவி சண்முகம் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சருக்கு கொரோனா அப்படின்னு சொன்னாங்க அதே போல நமது விஜயகாந்த் அவர்களுக்கும் இன்றைய தினம் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு நண்பா அப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு தீவிரமான சிகிச்சை பிரிவு போய்கிட்டு இருக்கு இதே ஒரு சாதாரண மனிதனுக்கு வந்தால் என்ன பண்ணுவது அப்படின்னு தெரியாது இரண்டு தடுப்பூசிகளையும் போட்டாச்சு மூன்றாவது தடுப்பூசி இன்னும் போட சொல்லி எந்த ஆர்டருமே வரல அடுத்து ஒரு வேலை லாக்டவுன் வந்துருமோ அப்படிங்கிற பயத்துல தமிழக மக்கள் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் உங்களுக்கு மறந்துருவே மறந்துருங்க